ஹாய் யூஎஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லீப் இயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு இயரை கொடுத்துட்டு இது லீப் இயராக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளா இப்போ ஒரு வருஷத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு நம்ம எப்படி லீப் இயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நார்மலாக உள்ள இயர்ஸ், அதாவது இப்போ 2003, 2004, 2015, 2020, 2051 இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதுவே 1500, 1600, 1700, 1800, 1900 இது மாதிரி 100 வரல முடியக்கூடியது, அதாவது 1500 அப்படி சொல்கிறேன்னா அது மாதிரியான 100 வருஷத்துக்கு ஒரு தடவை முடியுதில்ல, அது மாதிரியான வருஷம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு நார்மலாக உள்ளது பார்ப்போம். அதாவது லீப் வருடம் என்பது பொதுவாக 4 வகுப்பட வேண்டும். நார்மலாக கொடுத்துட்டாங்கன்னா அதை 4 வகுத்து பார்க்கணும். அந்த வருஷம் அப்படிங்கிறது 4 வகுப்பட்டுச்சுன்னா அது ஒரு லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போட்டிருக்க மாதிரி 2004 அப்படிங்கிறத 4 வகுத்து பார்க்குறோம். 2004 4 வகுத்தோம்னா 501 அப்படிங்கிறது கிடைக்கிது. எந்த ஒரு மீதி இல்லாமல் கிடைக்கிறதுனால 2004 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர் தான். பொதுவாக லீப் இயர் அப்படிங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படிங்கிறதுனால 2008 பார்க்கலாம். 2008ங்கிறது 4 டிவைட் பண்ணோம்னா 502 அப்படிங்கிறது வருது. அதனால் இந்த 2008 அப்படிங்கிறதும் ஒரு லீப் இயர் தான். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு வருஷத்தை எடுத்து பாருங்கள். இப்போ 2010 அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அது லீப் இயரில் வருமா அப்படின்னா அதை 4 டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி 4 டிவைட் பண்ணி பார்க்கும்போது அது 4 டிவைட் ஆகாது. வேற இதை 4 டிவைட் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்னா, ஐநாங் 20, இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 0 போட்டுக்கிட்டோம்னா 10 வந்து 4 டிவைட் பண்ணோம்னா 2 வரும், மீதம் 2 இருக்கும், புள்ளி வச்சதுனால 0 சேர்த்தோம்னா 5 20 வரும். ஸோ 502.5 வந்துடுது. ஸோ இப்படி புள்ளியில் வந்துச்சுனாலே ஏதோ பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது பண்ண முடியாது அர்த்தம், டிவைட் பண்ண முடியாது 4. அதனால் இந்த 2010 அப்படிங்கிறது லீப் ஒரு இடத்துல வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நார்மல் மெத்தட், அதாவது நார்மலான வருஷங்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி லீப் இயர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அதுவே 1500, 1600, 1700, 1800, 1900, 2000 இது மாதிரியான 100 முடியக்கூடிய வருடங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அதை 400 டிவைட் பண்ணி பார்க்கணும். அந்த வருஷங்கள் வந்து 400 டிவைட் ஆனிச்சுன்னா அது லீப் இயர், அப்படி டிவைட் ஆகலைன்னா அது லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா 1500 இருக்குது. இந்த 1500 அப்படிங்கிறத 400 டிவைட் பண்ணோம்னா 3.75 வருது. இது மாதிரி புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது லீப் இயர் இல்லை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 1500 அப்படிங்கிற வருஷங்கிறது அது லீப் இயர் இல்லை, இதுதான் முக்கியமானது. நார்மல் வருஷமாக கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ 1502 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 4 மட்டும் டிவைட் பண்ணி பார்த்தா போதும். இதுவே 1500 கொடுத்துருக்க மாதிரியான வருஷங்கள் இருந்துச்சுன்னா அதை 400 டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை 400 டிவைட் பண்ணி பார்க்கும்போது 3.75 வர்றதுனால இது லீப் இயர் கிடையாது. இப்போது 1600 பார்க்கலாம். 1600 வந்து 400 டிவைட் பண்ணி பார்க்கும்போது 4 கிடைக்குது. அப்போது 4 பேலன்ஸ் இல்லாமல் 4 மட்டுமே கிடைக்கிறதுனால இது ஒரு லீப் இயர் தான். அதாவது 1600 400 வகுக்கும்போது எந்த ஒரு மீதி இல்லாமல் கிடைக்கிறதுனால 1600 அப்படிங்கிற வருஷம் லீப் இயர் தான். அதுக்கடுத்து 1700 டிவைட் பண்ணி பார்க்கும்போது 400 4.25 வருது. ஸோ இதில் வந்து மீதி இருக்கிறதுனால இந்த 1700 வருஷம் ஒரு லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 1800 வந்து 400 டிவைட் பண்ணி பார்க்கும்போதும் 4.5 வருது. அப்போது இதிலேயே மீதி இருக்குது. அதே மாதிரி 1900 400 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 4.75 வருது. ஸோ இதுவும் பேலன்ஸ் இருக்குது, அதனால் இதுவும் லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1900 அப்படிங்கிற வருஷமும் லீப் இயர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2000 பார்க்கலாம். 2400 டிவைட் பண்ணி பார்க்கும்போது 5 அப்படிங்கிற மட்டும்தான் கிடைக்குது, அதில் எந்த ஒரு மீதியும் கிடைக்கிறதில்ல. ஸோ 2000 அப்படிங்கிற வருஷங்கிறது ஒரு லீப் இயர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும். நார்மலாக ஏதோ ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது 2002, 1998, 1950 இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 4 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து மீதி இல்லாமல் கிடச்சின்னா அது லீப் இயர்னு சொல்லலாம். அதுவே 1500, 1600, 2000, 2100 அது மாதிரிலாம் கொடுக்கும்போது, அந்த மாதிரி 100 முடியக்கூடிய வருடங்கள் எல்லாமே, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே 400 டிவைட் பண்ணால் மட்டும்தான் அது லீப் இயர் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லலாம். நார்மல் இயர் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்தில் 28 தான் இருக்கும். அதுவே லீப் இயர் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்தில் 29 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நார்மல் இயர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 365 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது 365 கால் நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
ஒரு வருஷம் அப்படிங்கிறது சூரியனை பூமியானது ஒரு முறை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கூடிய நாட்கள் தான் ஒரு வருஷம் சொல்லப்படுது. இந்த பூமி சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 கால் நாட்கள் எடுத்துக்குது. அந்த கால் அப்படிங்கிறத நம்ம நாள் நாளாக சொல்ல முடியாது. அதனால தான் அந்த காலை விட்டுட்டு 365 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த காலை என்ன பண்ணுறாங்கன்னா, 4 வருஷத்தில் உள்ள காலை வந்து ஆட் பண்ணி ஒரு நாளாக மாற்றிக்கிறாங்க. அந்த ஒரு நாளை தான் கொண்டு போய் ஒரு லீப் இயரில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் லீப் இயரில் 366 நாட்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதை வந்து நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்தோம்னா போதுமான விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை வந்து டீப்பாக சொல்லணும்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஏன் நம்ம அந்த 365 கால் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.